பாட்டி அநியாயம், சாதிகளுக்கு ஒரு இது இல்லை, திருவண்ணாமலை மதிப்பு இருக்கு. ஒன்றாக்கி லோகமெங்கும் ஒரு அரசால் வருவோம் சிவனே ஐயா. யார் அழிக்க நினைக்கின்றானோ அவன் அழிக்கப்படுவான். மலேசியா, கோலாலம், சிங்கப்பூர், லண்டன், யுகே, லண்டன் ஒன்றா வாசிச்சு எதுக்கு வாசிக்கிட்டு இருக்காரு, ஒன்னும் ஒண்ணு அனுப்புறாரு. ஒத்தி குதறிடுவேன் காட்ட மாட்டேன். அனைவரையுமே இதில் நமக்கு இந்து தர்மத்தை காப்பாற்றும்
சனாதன தர்மத்தையும் உயர்த்துவதற்காகவும் நம்மெல்லாம் எப்படியெல்லாம் பாடுபட வேண்டும், யோகி ஐயா சுரத்குமார் ஐயா அவர்கள் அப்பெல்லாம் நான் சின்ன குழந்தையாக இருந்திருக்கிறேன். நான் 1989 ஐயா சுரத்குமார் ஐயாவை வந்து நான் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறேன். 1989 நான் 10th முடித்தேன். அப்போது திருவண்ணாமலைக்கு என்னுடைய சுற்றுப்பயணம் அப்பப்போ ஒவ்வொரு தொழிலும் இருக்கும்போது அப்போ ஐயாட்டையும் நான் பெரிய ஐயாட்டையும் வந்து ஆசீர்வாதிருக்கேன். அவருடைய சிஷியனாக இன்று இன்றைக்கு நமக்கெல்லாம் இன்றைக்கு தரிசனம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நமக்கு எல்லா வசதியும் இருக்குது. எல்லாரும் கன்னியாகுமரிக்கு வரணும், ஆமாம், எல்லாரும் அங்கே வரணும்னு மிகப்பெரிய ஒரு ஆர்த்தி விழா அங்கே எடுக்கணும் சாமி சொல்லியிருக்காங்க. எல்லாரும் எப்படி ஹரித்வார் ரிஷிகேஷில் நம்ம ஆர்த்தி எடுக்கிறோமோ முக்கடலுக்கு ஒரு இருக்கக்கூடிய இடத்துல சாமிஜியனுடைய இடம் ஆசிரமம் வந்து ஒரு 150 மீட்டர் தான் இருக்கும். அந்த மீட்டர் அங்கே இருக்கக்கூடிய முக்கடலுக்கு சேரக்கூடிய நம்ம அந்த இடத்துல பேசணும் காணிமடம்னு அதுலேருந்து 100 கிலோமீட்டர் கடற்கரை முக்கடல் சேருது. அந்த இடத்துல ஒரு பெரிய விழா எடுக்கணும்னு எனக்கு உத்தரவு கொடுத்துருக்கார் ஐயா அவர்கள். அது மிகப்பெரிய சிறப்பாகவும் எல்லா சன்னியாசிகளும் எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குருமார்கள் அனைவரையும் கூட்டு கன்னியாகுமரியில் மிகப்பெரிய ஒரு ஆர்த்தி விழா, அதில் யாராவது மிக முக்கியமான தலைவர்களையும் நம்ம அந்த சங்கத்தில் பரிவாரில் இருக்கக்கூடியவர்களையும் அனைவரையும் அழைத்து மகா சன்னிதானங்களையும் ஆதீனங்களையும் அழைத்து மிகப்பெரிய ஒரு விழாவாக இந்த அகில பாரத சங்க சமிதி மூலமாக நடைபெறும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக அகில பாரத சங்க சமிதியினுடைய மாநில பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதற்கான ஒருங்கிணைப்பையும் என்னால் இந்த வயதையும் நான் எடுத்து இளைஞராக நமக்கு வழிகாட்டியாகவும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நேற்றைய தினம் நமக்கு வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க ஐயா அவர்கள். அவர்கள் சற்று உரையாற்றும் பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ யோகிராம் சூரத்குமார் சத்குருவே நமக. அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தரிசிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ யோகிராம் சூரத்குமார் சத்குருவே நமக. குரு மாதா குரு பிதா குரு சகல பந்து தஸ்மை ஸ்ரீ சூரத்குமார் சத்குருவே நமக. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணச்சடா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணச்சடா. ஆரம்பத்தில் அவரை 100 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தேன். பார்த்த பார்வையில் தெரியும் இது சத்தார உணவு, இது சத்தார உணவு, இது அசக்தி, இதே பகவான் கூட்டுக்கார். ஏன்னா 12 ஆண்டுகளாக வழக்கறிஞராக இருக்கும் வழக்கறிஞர் தொழிலில் எல்லாம் சொல்லை எப்பி ஏமாடி கோமாடி எல்லாம் வரும். அப்போ அத்தையும் பார்த்து உலகாரன் இந்த வழக்குகள்லாம் நடத்திருக்கோம். அந்த பார்த்த உடனே இவரை பார்த்த உடனே எனக்கு இவ்வளோ நல்ல லைஃப்லாம் இவ்வளோ கிட்ட உரையாடாமல் போயிட்டே இருக்கேன். கணக்கு பின்னால் அப்படி ஒரு தோற்று. ஆனால் வேறு 2-3 வந்து அதை சொல்ல விரும்பலை. அப்போ ஒன்று நடத்தணும், இந்த பாரத தேசத்தை இந்த உலகத்திற்கு வழிகாட்டியாக நான்கு பயன்படுத்துறது 2008 சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள் எங்கே நோண்டினாலும் அவர்கள் கோபம் பண்ணாங்க. சுவாமி அதனால தான் காணிபுரத்தை செலவு. இந்த ஆத்மா காணிபுரம் தான் திருப்பண்ணாமல் இந்த ஆத்மா காணிபுரம். 8:30 பூஜை நைட்டில் கன்னியாகுமரிக்கு திருவண்ணாமலைக்கு எத்தனை கிலோமீட்டர் இரவோடு இரவு 7 நாள் அவர் ப்ரோக்ராம் அவர்தான் கார் ஓட்டுறாங்க வந்து அது இங்கே போகாது சாமியை ஓடிச்சுட்டார். கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த முக்கியம் ஆகும் சுவாமியுடைய பழைய நம்பர் ஒன்று வச்சுருக்கேன் அந்த
பாரத தேசம் புண்ணிய பூமி, ஞான பூமி, கர்ம பூமி. சாமி சொல்ல நடந்த சம்பவம், பிச்சைக்காரர்களை கைது செய்வோம் சொல்லி திருவண்ணாமலையில் இருக்கிற சாதுகரு சட்டம் போட்டார். யாரு போட்டிருப்பாருன்னு தெரியும், பிச்சைக்காரர்களும் மறுவாழ்வு திட்டமாட்டு வச்சிருந்தாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுக்கிறவங்க எல்லாம் அரசு அப்புறம் இல்ல திருவண்ணாமலை. அரசியல் வெற்று வைத்து மோசங்கள் பண்ணும் போது எங்கள் தூரையே தூக்கி போட்டு ஆட்சியை மாற்றி காட்டி பேசாமல் யுத்தம் செய்த பாண்டி தூரையே மனித சாது அல்ல ஆண்டவர்.